ஈவென்ட் ட்ராவலிங் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சுன்னாகம் கதிரமலை சிவன் கோவில் ஆலயத்திற்கு முன்னால் நிற்கிறேன். உண்மையில் இன்றைக்கு நாங்கள் வழமையாக வந்து சிவன் வாசல் திருவிழாவை தான் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த முறை வந்து புதுமையாக இந்த அம்மன் வாசல் கொடியேறி இப்போ திருவிழா நடந்து இன்றைக்கு தேர் திருவிழா. தேர் திருவிழா என்ன விசேஷம் சொன்னால் எல்லாடவும் பகல் நடக்கும். ஆனால் இங்கே வந்து இரவு தான் இந்த தேர் நடக்கிறது. நாளைக்கு ஆடிப்பூரமன்றபடியாக இன்றைக்கு அந்த இரவு நடக்கின்ற அந்த தேர் திருவிழா வந்து இங்கே வந்து சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த இன்றைக்கு இரவு நேரத்தில் அந்த தேர் வீதி வரும் காட்சி தான் உங்களுக்கு காண்பிக்கப்படுறேன். வாங்க நேஜிக்கு போல. நேஜிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். உண்மையில் இந்த சும்மாங்க கதிரமலையில் வந்து வருஷத்தில் இரண்டு திருவிழாக்கள் நடக்கும். அதில் சிவன் திருவிழா வந்து இது இப்போ அம்மன் திருவிழா வந்து ஆடி மாதத்தில் நடக்கின்ற அந்த அம்மன் திருவிழாவில் இன்றைக்கு வந்து இரவு தான் இந்த தேர் திருவிழா உற்சவம் இடம்பெறுகிற அந்த அருமையான காட்சி வந்து இங்கே இடம்பெறும். அது சம்பந்தமான காட்சி தான். வாங்க என்னோட பயணிப்போம். தேர் திருவிழா வந்து சிவன் திருவிழாக்கு விஜய தேர் தான், இந்த அம்மன் திருவிழாக்கு விஜய தேர் தான். இதில் என்ன விசேஷம்னு சொன்னால் இந்த இன்றைக்கு நைட்டாக தான் இந்த தேர் நடக்கப் போகுது. மேலே ஒரு வளமையாக வந்து இந்த தேர்கள் வந்து பகல் நடக்கிறது. இன்றைக்கி அம்மனுடைய ஆலயத்தில் இந்த ஆலயத்தில் வந்து இங்கே வந்து இரவு திருவிழா தான் நடைபெறுகிறது. இரவில் தான் அந்த எழுந்தருளி இருக்கின்ற அந்த விசேஷமான காட்சி பார்க்குறீங்கள். இப்போ ஒரு அழகான முறையில் இந்த கோபுரம் வந்து, அதாவது சூரியன் வந்து அஸ்தமணிக்கிற நேரத்தில் வந்து தெற்கு மேற்கு பக்கத்தில் சூரியன் உதிக்கிறபடியாக இந்த அவ்வளோ கிளியர் இல்லாமல் இருக்குது. ஆனால் நாங்கள் பிறகு அந்த லைட் மின்னொலியில் உங்களுக்கு காண்பிக்கிறோம். வாங்க அந்த உள்ளுக்கு போய் அங்கே தான் அந்த பூசை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான காட்சியும் பார்த்து தொடர்ந்து இந்த திருவிழாக்களை நாங்கள் உங்களுக்கு தரோம். கொடியேறி ஒரு காட்சி. இன்னொரு கொடியேறி இன்றைக்கு தேர் வந்து இரவில் நடக்கிற அற்புதமான நிகழ்வு தான் இந்த சுன்னாகம் கதிரமலை சிவனாலயத்தில் வந்து நடைபெறுகிறது. இந்த அம்மன் வந்து இந்த அம்மன் பாசம் இதே மாதிரியான ஒரு உற்சவம் தான் இனிவில் காரைக்காட்சியம் கோவிலில் நடைபெறுகிறது. இரண்டு நாள், ஆனால் அது தை மாதத்தில் நடைபெறுகிறது. இது ஆடி மாதம் கொட்டகையிலிருந்து இந்த தேரை வந்து வழியில் எடுத்து சரியாக இந்த சுவாமி ஏற்று மடத்துக்கு கொண்டு வர போயினோம். எல்லோரும் சேர்ந்து அதை இழுத்து இந்த இந்த இடத்துல கூட போயிடும். எல்லோரும் ஒரே ஏரியா சேர்ந்து கொட்டகையிலிருந்து வழியில் எடுத்து அந்த சுவாமி ஏறுற புகிடத்தடி மட்டும் அந்த தேரை இழுத்து கொண்டு விடுகிறோம். இனிமேல் இந்த தேர்வானது வந்து சிவன் திருவிழாக்கு வந்து பகலில் இழுக்கிறது, அம்மன் திருவிழாக்கு லைட்டுகளால் சோடிக்கப்பட்டு மின் குமிழால் அலங்கரிக்கப்பட்டு இந்த தேர் வந்து இன்றைக்கு இழுக்க போயிடும். இன்னொரு அருமையான காட்சியாக தான் இருக்குது. இந்த இடவில் இந்த தேரில் மின்னொலியில் இந்த உயரத்தில் இந்த உயரமான ஒரு தேர் சில கோயிலில் மின்னொலியில் இழுக்கிறது தான். ஆனால் இந்த உயரம் வந்து இல்லை. இது மிக உயரமான இடத்துல ஒரு மின்னொலி போட்டு கிட்டத்தட்ட இனிவில் மஞ்சதும் எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கும், அதே ஒரு இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையில் இரவில் வந்து மிக பிரம்மாண்டமான உயரத்தில்
இந்த தேர் வந்து Thank you.
Thank you.
கண்ட தட்சிண திக்பாக அஷ்ட திக்பாக சமுத்ராதி மத்திய நிலையே ஆந்திர கல்பணரகிதே சிவபூஜா துரந்தர சாவகான பாண்டித்ய வீணா பாண்டித்ய ராவணாதி சேவிதஸ்ய சிவபூமி நாம்நாலங்கிருத லங்கா கிரீவ உத்தர திக்பாக வீணாபானபுரே தது உத்தர திக்பாக சுண்ணாகம்மா நகரே அதிபுராதனஸ்ய மூர்த்தி தலதீர்த்த விரட்சாதி அலங்கிருதஸ்ய ஸ்ரீ ஸ்வர்ணாம்பிகா சமேத பொன்னம்பலவாண பூதநிவாசஸ்ய தேவீ ஸ்வர்ணாம்பிகாராஹ பிரீதிகரம் பர்சர பர்சர குரோதீவருட விசேஷ கடகமாச பூர்வல்கி நட்சத்திர தசமதின துவஜாரோகண மகோற்சவ தீர்த்தாங்கம கல்யாண சேவார்த்தம் அஸ்மின் விசேஷ நவமதின சாஜந்தனஜ ரத ஆரோகண பூக பூர்வம் யாக தர்ஷன மந்திர குசுமாஞ்சலி Thank you.
Thank you.
பார்க்கக்கூடியதாருக்கும் இந்த லைட் வெளிச்சத்தில் வந்து இன்றைக்கு சுவாமி வந்து இரவு நேரங்களில் வந்து வார காட்சியை பார்த்திங்கன்னா அழகான முறையில் இந்த அழகான மின்குமிழ் லைட்டில் வந்து இந்த தேர்திருவிழா நடைபெறுகின்ற ஒரு அருமையான காட்சியை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இரவில் வந்து இந்த கோயில் அம்மன் திருவிழாவில் வந்து இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உண்மையிலே ஒரு அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர் வந்து ஒரு மின்வழியால் அலங்கரிக்கப்பட்டு அழகான உரையில்
அப்படின்னு நடந்ததுன்னா தேங்காய் உடைச்சி போட்டு அந்த இளைஞர்களே வந்து அந்த தேங்காயை பொறுக்கிற காட்சியை பார்த்து கார் போய்கொண்டிருக்கு எல்லாரும் வேற என்ன அங்கே
தாண்டி சொல்லாம வந்துட்டேன். அகம் தீர்ப்பதற்கு இந்த தண்ணி பந்தலில் தண்ணி வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலே அந்த இரவு திருவிழாவில் வந்து இந்த தண்ணியின் சர்வத் வந்து வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன இல்லை வெடி ஜடக ஓடி வச்சுக்கோட உயரமான அந்த தேரில் வந்து சுவாமி வந்து கொண்டிருக்கின்ற அழகிய காட்சி, அந்த ஒரு லைட் வெளிச்சத்தில் வந்து சுவாமி வந்து கொண்டிருக்கின்ற இன்னொரு ஒரு அருமையான ஒரு காட்சியத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு இந்த வந்து சுன்னகம் கதிரமலை சிவன் கோயிலில் வந்து அம்மன் திருவிழாவில் நடைபெறுகின்ற அந்த தேர் திருவிழா வந்து இன்று நாளைக்கு ஆடிப்புற பூரம் வந்து தீர்த்த திருவிழா இடம்பெறும். இன்று தேர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அந்த இரவு திருவிழாவாக இந்த தேர் திருவிழாவை இங்கே கொண்டாடுறது வழக்கம். அது வளமையாக இந்த சும்மா கதிரமலையில் Thank you.
பிடிக்கும். Thank you.
Thank you.
அத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். உண்மையிலே இந்த திருவிழாவானது இப்போ தேர் வந்து இருப்பது வந்தவுடனே வந்து ஒரு மழை பெய்கிற காட்சி வந்தார். மழை வந்துச்சுன்னா தூரிக்கொண்டிருக்குது. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு காட்சியாக தான் இருக்குது. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இனி அடுத்த ஒரு இன்னொரு காணொலியில் சந்திப்போம். மீண்டும் என்னோடய தொடர்பில் இருங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மூலம் தொடர்ந்து என்னுடைய காணொலி முழுக்க நீங்கள் பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.